Exercise 5.4, question number 1. Find the derivative of the following from first principle. Subdivision 1 pathina x square. So first principle formula pathina d by dx f of x is equal to limit h tends to 0 f of x plus h minus f of x divided by h. So first principle in the formula number use paranom. கொடுத்த க்வெஸ்சனில் பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துங்க. ஸோ ரொம்ப ஈஸியான சம்பவம் தான். இப்போ பாருங்கள், இதுலேருந்து லிமிட் எச் டென்ஸ் டு ஜீரோன்றது என்ட்ரி பண்ணுங்கள். இதில் அப்சர்வ் பண்ணி பாருங்கள், இந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச், இது பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸு. ஸோ இந்த இடத்துல எக்ஸ் இருக்கிற இடத்துல யாருக்குதா பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஹெச் இருக்குது. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸை வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு டிஃபைன் பண்ணுறாங்களா, இங்கே எக்ஸ் இருக்கும்போது எக்ஸ் ஸ்கொயர்னு வருதா. அப்போ இந்த இடத்துல எக்ஸுன்றது என்ன டிஃபைன் பண்ணுறாங்க, எக்ஸ் ப்ளஸ் ஹெச்னு டிஃபைன் பண்ணுறாங்க. அப்போ இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஹெச் இருந்தால் இது என்னவோ மாறும், எக்ஸ் ப்ளஸ் ஹெச் த ஹோல் பவர் ஸ்கொயர் மாறும். ஸோ இதிலேருந்து எக்ஸ் ப்ளஸ் ஹெச் த ஹோல் பவர் ஸ்கொயர் மீனிங் புரிஞ்சுதா. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது எக்ஸ் ஸ்கொயர், இந்த எக்ஸ் இடத்துல வந்து எக்ஸ் ப்ளஸ் ஹெச் இருக்கிறதுனால இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஹெச் த ஹோல் பவர் ஸ்கொயர் எக்ஸ் இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது எக்ஸ் ஸ்கொயர் தானே, ஸோ இதில் எக்ஸ் ஸ்கொயர்னு என்ட்ரி பண்ணுங்கள் டிவைட் பை ஹெச். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறப்போ இதோட ஆன்சர் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லிமிட் ஹெச் டென்ஸ் டு ஜீரோ, ஸோ ஹெச்சுக்கு ஜீரோ எடுத்தோன்னே கொடுத்துடக்கூடாது. இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு அப்புறம் லாஸ்ட்டில் தான் கொடுக்க போகிறீங்க. இது என்ன ஃபார்முலா மெத்தட்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் பவர் ஸ்கொயர் ஃபார்முலா மெத்தட் இருக்குது. ஸோ இதோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஸோ ஏ ப்ளஸ் பி த ஹோல் பவர் ஸ்கொயர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபின்றது ஃபார்முலா. இந்த இடத்துல ஏன்றது நமக்கு எக்ஸாக இருக்குது, பின்றது நமக்கு ஹெச்சாக இருக்குது. ஃபார்முலா வைஸாக பார்த்தீங்கன்னா ஏ ஏ ஸ்கொயர், அப்போ எக்ஸ் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். பி பி ஸ்கொயர், அப்போ ஹெச் நமக்கு ஹெச் ஸ்கொயர். ஃபார்முலா வைஸாக ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் டூ இன்ட்டு ஏன்ற டேர்ம் வந்து நமக்கு எக்ஸு, பின்ற டேர்ம் வந்து ஹெச். ஃபார்முலா வைஸாக அப்ளை பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது, டிவைட் பை ஹெச்னு என்ட்ரி பண்ணுங்கள். இப்போ இதில் ஏதாவது கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைனிங் என்ன பார்த்தீங்கன்னா லிமிட் ஹெச் டென்ஸ் டு ஜீரோ ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் ஹெச் டிவைட் பை ஹெச்னு இருக்குது. இப்போ ஹெச்சை காமனாக ரிமூவ் பண்ணலாம். இதுலேருந்து லிமிட் ஹெச் டென்ஸ் டு ஜீரோ, இங்கே ஹெச் ஸ்கொயர், இங்கே ஹெச், அப்போ லீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச் பவர் ஆஃப் ஒன்று தான் லீஸ்ட். அப்போ ஹெச்சை காமனாக ரிமூவ் பண்ண முடியும். ஸோ ஹெச்சை காமனாக ரிமூவ் பண்ணோடனே ஹெச் ஸ்கொயரில் ஒரு ஹெச்சை ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் ரிமைனிங் ஆகுது ஒரே ஒரு ஹெச் தான், ப்ளஸ் இந்த ஹெச் வெளியே வந்துடுச்சா, அப்புறம் ரிமைன் ஆகுது ஒரு டூ எக்ஸ் தான் இருக்கும், டிவைட் பை ஹெச்னு என்ட்ரி பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹெச் ஹெச் நம்ம கேன்சல் ஆகிடும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுங்கள், ஹெச் இருக்கிற இடத்துல ஜீரோ அப்ளை பண்ணோம். அப்படி ஜீரோ அப்ளை பண்ணுறப்போ இது வராது, ஏன்னா நம்ம தான் ஹெச்சுக்கு என்ன அப்ரோச் பண்ணிட்டோம், ஜீரோ அப்ரோச் பண்ணிட்டோம். அப்போ என்ன ஆகும்னா இது ஜீரோ ப்ளஸ் டூ எக்ஸ்னு கிடைக்கும். ஜீரோ ப்ளஸ் டூ எக்ஸ் என்ன கிடைக்கும் நமக்கு, டூ எக்ஸ்னு வரும். ஸோ இதுதான் சப்டிவிஷன் ஒன்னோட ஆன்சராக கிடைக்கும்.